தமிழ்நாட்டில் 21 எஸ்பிஐ டெபாசிட் ஏடிஎம்களில் நூதன முறையில் 50 லட்சம் ரூபாய் திருடப்பட்டுள்ளதாக வங்கி மேலாளர்கள் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். சென்னை வடபழனி, கீழ்ப்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட 7 பகுதிகளில் உள்ள எஸ்பிஐ டெபாசிட் வசதியுடன் கூடிய ஏடிஎம் இயந்திரங்களில் இருந்து நூதன முறையில் பணம் திருடப்பட்டது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் கொள்ளையர்கள் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் சென்னையில் பெரியமேடு, ஓஎம்ஆர், அழகப்பா சாலை, முடிச்சூர், சின்மையா நகர் உள்ளிட்ட 16 இடங்களில் உள்ள எஸ்பிஐ டெபாசிட் வசதியுடன் கூடிய ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் திருடப்பட்டுள்ளதாக அந்தந்த வங்கிக் கிளை மேலாளர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். அதில் அதிகபட்சமாக சென்னை பெரியமேட்டில் உள்ள எஸ்பிஐ டெபாசிட் ஏடிஎம்மில் 190 முறை ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி 16 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஓசூர், திருவண்ணாமலையில் உள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களில் 1 லட்சம் ரூபாய் வரை திருடப்பட்டதும் தெரியவந்துள்ளது. கொள்ளையர்கள் மொத்தமாக 495 முறை ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி 50 லட்சம் ரூபாயை திருடியுள்ளதாக எஸ்பிஐ வங்கி காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளது. இதனிடையே கொள்ளையர்களை பிடிக்க ஹரியானா விரைந்த சென்னை தனிப்படை போலீசார் அங்கு தலைமறைவாக இருந்த ஒருவரை கைது செய்தனர். பிடிபட்ட நபரை டெல்லிக்கு அழைத்துச் சென்று விசாரிக்க உள்ளதாகவும் கொள்ளையில் தொடர்புடைய மேலும் 3 பேரை தேடி வருவதாகவும் தனிப்படை போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் எஸ்பிஐ ஏடிஎம் மையங்களில் நூதன முறையில் திருட்டு சம்பவம் அரங்கேறியது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இருசக்கர வாகனத்தில் வரும் இருவர் தலைக்கவசம் மற்றும் முகக்கவசத்துடன் எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தை மட்டுமே குறிவைத்து வருகின்றனர். அந்த மையத்தில் வாடிக்கையாளர்கள் பணம் டெபாசிட் வைக்கும் இயந்திரம் உள்ளதா என்று நோட்டம் விடுகின்றனர். பணம் டெபாசிட் இயந்திரத்தில் பணம் எடுக்க முடியும் என்பதால் அந்த இயந்திரத்தில் அதிகப்படியாக ஒரே நேரத்தில் எவ்வளவு தொகையினை எடுக்க முடியுமோ அந்த தொகையை தங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி எடுக்க முயல்கிறது அந்த கும்பல். அதன் பிறகுதான் கும்பலின் மோசடி அரங்கேறுகிறது. இயந்திரத்தில் தாங்கள் பதிவிட்ட தொகை வந்தவுடன் பணம் இருக்கும் இடத்தின் அருகே உள்ள நீல நிற வெளிச்சத்துடன் கூடிய சென்சாரை கையால் மறைத்துவிட்டு வெளியே வந்த தொகையை எடுத்து விடுகின்றனர். 20 நொடிகள் சென்சாரை மறைத்து வைத்திருப்பதால் வெளியே வந்த தொகையை யாரும் எடுக்கவில்லை என்று கணக்கில் கொள்கிறது சென்சார் இயந்திரம். இயந்திரத்தில் வெளியே வந்த தொகையை எடுத்தது சென்சார் இயந்திரத்திற்கே தெரியாததால் மீண்டும் எடுக்கப்பட்ட தொகை வாடிக்கையாளரின் வங்கி கணக்கிற்கே வரவு வைக்கப்படுகிறது. இதே முறையை மீண்டும் மீண்டும் செய்து கடந்த 18 மற்றும் 19 தேதிகளில் மட்டும் தரமணி, வடபழனி, விருகம்பாக்கம், பெரியமேடு போன்ற இடங்களில் 48 லட்சம் ரூபாய் வரை திருடப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. கேஷ் வெளில வரும், கேஷ் வெளில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிவைஸ் அதில் வச்சிருவாங்க. ஏன்னா ஃபோர்க்கு மாதிரி ஏதோ ஒரு மெட்டல் அங்கே வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஷட்டர் க்ளோஸ் ஆகாது. பிகாஸ் ஷட்டர் க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் டிஸ்மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அப்படி போகாததுனால ஷட்டர் க்ளோஸ் ஆகாது அப்படின்றதுனால திருப்பி அதை எவ்வளோ அமௌண்ட் டிஸ்பர்ஸ் பண்ணிச்சு அப்படின்றது மிஷினுக்கு தெரியாது. இன்வைட்ஸ் அந்த கம்ப்யூட்டரே நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அதிலிருந்து பணம் எடுக்கிற மாதிரி தான் இது. ஓகே ஐ என்ற ஜப்பான் நிறுவனம் தயாரித்த ஏடிஎம் இயந்திரத்தில் மட்டுமே இந்த கொள்ளை அரங்கேறியிருப்பது தெரிய வந்துள்ளது. எஸ்பிஐ வங்கி பயன்படுத்தும் ஏடிஎம் இயந்திரங்கள் ஜப்பானிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வகை இயந்திரங்கள் என்றும் இதில் இத்தகைய குறைகள் இருப்பது அதிர்ச்சியானது என்றும் தெரிவிக்கின்றனர் வங்கி அதிகாரிகள். இந்த ஒரு பர்டிகுலர் மெஷின் ஜப்பானுடைய மெஷினை பொறுத்தவரையில் எல்லாரும் நம்பி வாங்கக்கூடிய மெஷின், அந்த மாதிரி வாங்கினதில் இப்படி ஒரு சிறு பிழை இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் இதை பற்றி பயப்படுறாங்க, அந்த மாதிரி பயப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த வாடிக்கையாளருடைய கணக்கிலிருந்தும் பணம் எடுக்கப்படவில்லை. மேலும் ஏடிஎம் மையங்களில் பாதுகாவலர்கள் நியமிக்கப்படாததுதான் இத்தகைய குற்றங்களுக்கு முதல் காரணம் என்று சொல்லும் வங்கி கூட்டமைப்பு அதிகாரிகள் முறையான பாதுகாப்பு வழிமுறைகளை வங்கிகள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்றனர்.